காதல் கிரிக்கெட்டு நூல்விடும் ராபர்ட் மாஸ்டர்

ஆக்சிடென்ட் ஆனார்ன்ற காரணம் கூட தெரியாமல் இருந்தார் இப்போ வெளியே வந்ததும் நான் அவன் இல்லை அப்படின்னு வீடியோ விடுவா போட்டு கதறிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அதிக ஃபேன்ஸ் இருந்த ஜிபி முத்து வெளியே போயிட்டாரு இன்னொரு பக்கம் அதிக ஹேட்டர்ஸை சம்பாரிச்சு அசலும் வெளியே போயிட்டாரு ஆனா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாம காதல் மோதல் ஆடல் பாடல்னு போயிட்டு இருக்க பிக் பாஸ்குள்ள இங்க காதல் சொன்னது வேற யாரும் கிடையாது நம்ம ராபர்ட் மாஸ்டர் தான் வந்த கொஞ்ச நாள்லயே ரக்ஷிதாவை பார்த்து எங்க உங்க மேல எனக்கு க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னதை ரக்ஷிதாவும் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே கேட்டு போயிட்டாங்க இப்படி தான் ஆரம்பிச்சது இந்த ஒன் சைட் லவ் ஸ்டோரி ஆனால் ராபர்ட் மாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு எனக்காக ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ பார்த்தா வீட்டுக்குள்ளே ரக்ஷிதா பின்னாடி சுற்றிட்டு லவ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனாலும் ரக்ஷிதா இவரோட அப்ரோச்சுக்கு இருக்கு இல்லைன்னு பதில் சொல்லாமல் எல்லாத்துக்கும் ரியாக்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ரக்ஷிதா ராபர்ட் மாஸ்டர் கிட்ட அப்பப்போ சண்டை போடுறது என்ன கோச்சிக்கிறது என்ன சத்தியம் வாங்குறது என்ன அப்பாப்பா முடியல நைன்டி ஸ்கிட்ஸ் மணிக்கு ஒரு முறை காட்டிட்டு இருக்கீங்க நெட்டு சென்ஸ் கமெண்ட் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்காங்க ராபர்ட் மாஸ்டர் மற்றும் தன்னோட வயசை குறைச்சி ரக்ஷிதாவை லவ் ட்ராக்ல கொண்டு வர தன்னால முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்றாரு இதெல்லாம் கிச்சன் டீம்ல இருக்க ரக்ஷிதா ஒண்டியா கஷ்டப்படுறாங்களே நானும் கிச்சன் டீம் வரேன்னு சொல்ல ட்ரை பண்றாரு அதுக்கு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி என்ன நம்ம தான் ஒரு ராகத்துல ரக்ஷிதா கேட்கறாங்க அதுக்கு உடனே ராபர்ட் மாஸ்டர் இல்ல கிச்சன் டீமுக்கு நான் வரல அவன் எப்படி கேட்கிறா பாருன்னு சொல்றாரு சிவன் கிட்ட அதுக்கு ரக்ஷிதா நான் என்னமா சொன்னேன் என்னன்னு கேட்டது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்றாங்க இப்படி டெய்லியும் டைமுக்கு பால் பாக்கெட் வந்துடுற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரக்ஷிதா ராபர்ட் மாஸ்டர் லவ் டெய்லியும் வந்துருது ஒரு பக்கம் ரக்ஷி சுனிதா ராபர்ட் மாஸ்டருக்கு ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்த மாதிரியும் லவ் தான் வருது ஸோ இவங்க கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ் இன்னொரு படி மேலே போய் ஓ நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஆறு ஏ நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஆறு அப்போ இது லவ் தான ரக்ஷிதான்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரக்ஷிதா அவங்களோட ஹஸ்பண்ட் ஆன தினேஷை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருக்காங்க இன்னும் டிவோர்ஸ் ஆகல ரக்ஷிதா லவ்லாம் பண்ண மாட்டாங்க வீட்டில் இருக்க வரைக்கும் சும்மா பேசவும் பழகவும் பிடிச்சிருந்தா ஹாய் சொல்லவும் படிக்கலன்னா பாய் சொல்லவும் தான் பேசிட்டு இருக்காங்க அதான் எதுவுமே சொல்லாம இருக்காங்கன்னு வெளியே வந்ததுக்கு ஹஸ்பண்டோட சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெட்டிசன்ஸ்லாம் எல்லாம் டாக்ஸ்ல

பையன் ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போயிட்டாரு அண்ட் வீட்டோட பஸ்ட் அபிக்ஸ் மெட்டி